புளிய மரம் வேம்பு மலை வேம்பு ஒரு நிமிஷம் அந்த நியூஸ் அந்த விதைகளை வந்து உள்ள வச்சாங்க ஆரம்ப காடு வளர்க்கறது மரம் நட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அது மாதிரி வந்து இது வந்து பக்குவப்படுத்தப்படும் விதை. இப்போ இந்த விதைப்பந்தை உருவாக்கிட்டு இதை நம்ம வந்து சாலை ஓரங்கள்லையும் நம்ம வந்து நீர்பிடிப்பு இருக்க பக்கத்துலையும் வந்து நம்ம அதை இயல்பாக தூவிட்டு போய்ட்டோம் அப்படின்னா எப்போ மழை வருதோ அதை கடினமான மலைகளாக இருக்கும். அப்போ அந்த மலை வரும்போது தான் இது நனையும், இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கரையாது. ஸோ அது உருகி போன மாதிரி இருக்க போகும்போது உள்ளுக்குள்ளே முளைக்கட்டி மேலே செடி வரும்போது கீழே ரூட்டு வேர் கிடச்சிக்கும். ஸோ அப்போ இயற்கையாக வளரக்கூடிய தாவரமாக வளரும். இதுக்கு வந்து நம்ம தனியாக போய் தண்ணி ஊற்றவோ இல்லை உர வைக்கவோ தேவை இருக்காது. சாதாரணமாக இயற்கை காடுகள் எப்படி வருமோ அது மாதிரி வரும். இது எப்படின்னா பறவைகள் முன்னாடி செஞ்சுட்டு இருந்த அதே வேலை தான். பறவைகள் வந்து நம்ம எச்சத்தோடு கொண்டு போய் போட்டு வரீங்களா. இப்போ என்னென்னா சாலை வரைஞ்சி மற்ற இடத்துலையும் மரங்களே இல்லாதனால பறவைகள் வந்து உட்காரது வழி இல்லை. ஸோ அப்போ அந்த விதையை கொண்டு போய் சேர்த்துறது வழி இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், என் செயற்கையாக வந்து ஒரு இயற்கை பந்தை உருவாக்கி ஆரம்பத்தில் முதல் காடு வளர்க்கு எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த விதை பந்தை நம்ம தூவோம். இது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நாங்கள் கடந்த 4 வாரமாக வந்து சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி இடத்துல பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கரூர் மாவட்டத்தில் நம்ம 60 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதோட நிறுத்தாமல் அடுத்து மழை வர மழை காலம் வர்றதுக்குள்ளே, ஏன்னா மழை காலத்துக்கு முன்னாடி போட்டால் மட்டும்தான் பயனாக இருக்கும். மழை வந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக விதையும் கண்ணுமே வச்சுட்டு போயிடலாம். அப்போ மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மழை வர்றதுக்குள்ளே 1 கோடி விதை போடுறது. ஸோ இதை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம இங்கே தோக்குறோம். இது யார் லீட் பண்ணுறது? இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கிறோம். முன்னாடி வாலண்டியர்ஸாக இயற்கை பராமரிக்கக்கூடாது குழுக்களுக்காக இருந்தாங்களா, அதை மாட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக கலந்துக்கிட்டவங்க எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு குழு அமைஞ்சாங்க. ஸோ அப்படி அமையும் போது இந்த ஒரு இதை வந்து வீண் பண்ணிடக்கூடாது, பிரயோஜனமாக பண்ணணும் அப்படின்னு பண்ண போகும்போது சரி துண்டு துண்டு இல்லை. இந்த தமிழ்நாடு இளைஞர் கட்சிங்கிறது யார் இதுக்கு பொறுப்பாளர்? இல்லை அதாவது எல்லாமே தற்காலிகமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம், ப்ராசஸில் இருக்குது. மிஸ்டர் பிரதீப் அதிலே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, பொதுச்செயலர் மிஸ்டர் ராஜசேகர்னு சொல்லிட்டு அவர் டாக்டர் அவர் சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தற்காலிகமாக இருக்காங்க. முறைப்படியே வந்து அந்த அனுமதி வந்து நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க உட்கட்சிக்குள்ளே தேர்தல் வச்சு அப்போ பொறுப்பாளர் வரும். இப்போதைக்கு தற்காலிக பொறுப்பாளர் தற்காலிக நிர்வாகிகள் நியமித்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இது வந்து தனியாக அவங்க மட்டும் செய்யலை, எல்லா இடத்துலையும் அந்த தமிழ்நாடு இளைஞர் கட்சியும் ஒரு சில அறக்கட்டளைகள் ஒரு பள்ளி குழுக்கள் இல்லை வாலண்டியர்ஸ் சுயமாக வந்து சேரவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இப்போ இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து மற்ற டிவியில் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதில் புதிய தலைமுறையில் நியூஸ் செவன்லாம் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து டேட்டாவில் ஃபோக்கஸ் பண்ணி நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு செலிபிரிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சத்யராஜர்லேருந்து மற்ற எல்லாருமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு நல்ல வரவேற்பு இருந்துருக்கு. ஏன்னா இது முதல் அறிமுகம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஸ்கூல் வந்துருச்சு. பள்ளி மாணவ மாணவிகள் வந்து நம்ம விதைப்பந்து வீசுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஆ போயிட்டுருக்கு சார். சரி அவங்க மாணவர்கள்லாம் கொஞ்சம் கொடுப்போம், அவங்கள அப்படியே சார் டூவீலரில் போகிறமே அப்படியே போட்டு போகிறதான் பசங்க ஜன்னல் வழியாக போய் ஒன்று தூக்கி போட்டே போயிட்டே இருப்பாங்க. அந்த வண்டி ஓரமாக ஓட்டி போவோம், போட்டே போவாங்க அவ்வளோதான். அவ்வளோ கொடுத்துருவீங்களா? ஆனால் கட் பண்ணிட்டு திரும்ப இது பண்ணலாம். ஆ கட் பண்ணி இல்லை அப்படியே அது உட்காருங்க. ஏன் எந்திரிச்சீங்க? சொல்றது தெரியல.
தம்பி மணி கொஞ்சம் முன்னாடி தள்ளி காலி இடத்துல ஆமாங்க, ஜன்னல் இருந்து வீச முடியாது, இங்க துரு பண்ணிடலாம், திருப்பி மடி உங்களை எடுத்துட்டு மணி அங்கே போயிடலாம். இப்ப பசங்களை கீழே இறக்கி இங்க வச்சுட்டு பசங்க லைனா ஃபார்ம் பண்ணி வச்சு துரு பண்ணிட்டு திருப்பி அங்கே போயிடலாம். கொஞ்சம் முன்னாடி போய் சார் லிங்க் ஷேர் பண்ணுவோம். தமிழ்நாடு வந்து இது வந்து அரவாக்குறிச்சி தொகுதியில் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கு. யாராச்சும் ஆசைப்பட்டீங்கன்னா அரவாக்குறிச்சிக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து விதைப்பந்து தூவறதுக்கு ஆள் தேவைப்படுது, வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். வாங்க திருச்சியில் இருக்க எல்லா போலீஸாரும் சரி, நாங்கள் விதைப்பந்து தூவும் போது திரும்பவும் லைவ் கண்டினியூ பண்றோம். தேங்க்யூ.